Hi, hello friends, welcome back to my channel. In a video, we will pack the school day for Friday vlog. School day, so we will pack lunch pack up. We will pack the puri and we will pack the avocado. We will pack the chapati, but now the first time we will try the puri. In the avocado, last time Costco was there, we will the avocado. We will pack the avocado, but it will be fresh. So we will pack the avocado. So, இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெறுமா சாப்பிட்டறதனால இதுக்கு எதுமே சைட் டிஷ் வைக்க போறது இல்ல பட் सपोज நீங்க சைடுல பண்றீங்க அப்படினா இதுல வெறும் salt மட்டும் சேர்த்தா போதும் சைட் டிஷ் எதா பண்ணிருவீங்க அப்படினா சோ நான் இதல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து சீரக தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் இந்த அவகேடோ கருக்காம இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா lemon juice புழிஞ்சி விட்டுட்டேன் ப்ளூபெரி அவகேடோக்கு நீங்க கிட்டத்தட்ட 1/2 கப்ல இருந்து 2 கப் இருக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் வந்து எனக்கும் ரிதிகாக்கு மட்டும் தான் பண்றேன் சோ ரிதிகாக்கு லஞ்ச் எனக்கு வந்து breakfast கே நான் இத வச்சு யூஸ் பண்ண முடியாது ஈவினிங் அதுக்கு மேல எல்லாம் இன்னுமே கருப்பாயிடும் மேபி কুক பண்ணிட்டு நீங்க நைட் சாப்பிடலாம் பட் மாவா வெச்சீங்கனா என்ன அளவுக்கு நல்லா இருக்கும் தெரியாது நானால உடனே நான் யூஸ் பண்ணிடுவேன் பிசையும் போது ஃபர்ஸ்ட் அந்த அவகேடோ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் ரொம்ப கம்மியா தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு நான்ல தெளிச்சு தான் விட்டேன் சோ அதனால தண்ணி ஃபர்ஸ்டே எடுத்தேனே ஊத்திராதீங்க ரொம்ப தண்ணியா போய்டும் மாவு சோ இங்க சைடுல வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் salt water வந்து அந்த ஆப்பிள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டனா கொஞ்சம் brown ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும்ன்றதனால இத நான் ஃபாலோ பண்ணிட்டு மாவு வந்து நான் ரொம்ப கம்மியா போட்டதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் சோ நான் இது வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் வச்சிருந்தேன்னீங்களா அதுல தான் வந்து இந்த ஷேப் பண்ணேன் एक्चुअली குக்கி கட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஷேப் இது ரொம்ப மினி பூரி மாதிரி வந்திருந்தது பட் வந்து ரிதிகா சாப்பிட்டு வந்துட்டு இருந்தா சோ அது வரைக்கும் வந்து ஹாப்பி தான் கொஞ்சம் போட்டு எடுக்கும்போது உப்புமா அப்படினு யோசிச்சேன் ஆனா வந்து சூப்பரா வந்து புடுபுடா உப்பி வந்திருந்துச்சு கொஞ்சம் எண்ணெய் புடிக்கிற மாதிரி இருந்தது பட் நம்ம அதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவனே எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியல சோ சூப்பரா வந்திருந்தது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கூட சாப்பிடலாம் அதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன் நான் அத சொல்ற மாதிரி எப்பமே ரொம்ப பேசிக்கா சிம்பிளா தான் நான் பேக் பண்றேன் சோ இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரி இதுக்கு காலையில டேஸ்ட் பண்ண அப்படினு கொடுத்தா வந்து எனக்கு வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சிட்டு ஆனா மதிய வரும்போது just 1 or 2 பூரி தான் லெஃப்ட் இருந்தது மத்ததெல்லாம் சாப்பிட்டிருந்தா காலையில சுத்தமா சாப்பிட்டே போறது இல்ல நானும் என்னனமோ பண்ணி பார்க்கறேன் சோ டிஃபரண்ட் ஐடியாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வந்து சும்மா குக்கும்பர் ஆப்பிள் ஏதாவது தான் சாப்பிட்டு போறா பனானா சாப்பிடுறா சம்டைம்ஸ் இந்த வெஜி சிப்ஸ் மட்டும் கொடுத்த ஒரு 2 3 சாப்பிடுறா சோ ரொம்ப காலைல 11 மணிக்கு தான் அவளுக்கு ஸ்கூல் சோ ரொம்ப காலி வயிறா அனுப்ப வேணாம் அப்படினா அவ எது கேக்குறளோ அது 1 2 கொடுத்துறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஆப்பிளும் அந்த காஸ்கோல வெஜி சிப்ஸ் ன்னு இருக்கும் சோ அது வந்து கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு போயிட்டு பாப்பா விட்டுட்டு வந்துட்டு இது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டேன் சோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பா வரல ஆனா செம்ம சாஃப்ட்டா இருந்தது எனக்கு இந்த மாதிரி அவகேடோ சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி ஞாபகமே இல்ல அவ்வளோ சாஃப்ட்டா வந்திருந்தது சோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நேத்து வச்சிருந்த பிரிஞ்சால் சாம்பார் இருந்தது சோ அதை வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்ல எல்லாம் டீக்ளட்டர் பண்ணி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் சோ முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது வந்து கராஜ் சோ நம்ம கார் நிறுத்திக்கலாம் அங்க அந்த கராஜ்ல சோ ரீசன்ட்டா நாங்க வந்து ஒரு கராஜ் வந்து ரெண்ட் பண்ணோம் சோ இது வந்து நமக்கு நம்ம லீசிங் ஆபீஸ்ல கேட்டாவே நமக்கு அவேலபிளா இருந்துனா मंथலி ரெண்ட்க்கு கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி தான் ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாம்தனா நமக்கு உள்ள போய்ட்டு வர மாதிரி இருக்கும் நாங்க முக்கியமா இது வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக தான் வந்து நாங்க வந்து இந்த கராஜ் வாங்குனோம் முடிஞ்ச அளவுக்கு சைடுல திங்ஸ் வச்சு கார் நிப்பாட்ற மாதிரி ஒரு ஐடியா ஒரு 2 3 வாரமாவே அப்பப்ப டைம் கிடைக்கும் போது மேல இருந்த எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் gift items எல்லாம் வாங்குனதெல்லாம் இருக்கு அப்புறம் பாப்போட எக்ஸ்ட்ரா toys அப்புறம் எங்களுக்கு இந்த டிவிக்கு தேவைப்படுற box அப்புறம் தண்ணி கேன் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணல பாப்போட சைக்கிள் அப்புறம் ஒரு சில அந்த patio furniture ஓட அந்த pillow எல்லாம் நாங்க யூஸ் பண்ணல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா trash bagல இருக்கு அப்புறம் கேம்பிங் போகும்போது வாங்குன stuff இது எல்லாமே எங்க வீட்ல வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருந்துச்சு லைக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாங்க வந்து single bedroomல இருக்கோம் சோ கிளாசெட்ல தான் ஃபுல்லாவே வச்சிருந்தோம் அது இல்லாம இந்த முறை ஊருக்கு சூட்கேஸ் எடுத்துட்டு போனது 2 எக்ஸ்ட்ரா வாங்கணும் சோ சூட்கேஸும் இருக்கு சோ அத்தனை இருக்கு சோ அது பத்தாது அப்படின்னு தான் நாங்க வந்து இந்த கராஜ் எடுக்க முடிவு பண்ணோம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு போயிட்டோம் சோ தொடப்பம் வந்து இங்க லோக்கல் இந்தியன் ஸ்டோர்ல வாங்கினேன் சோ கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த அன்னைக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே நான் இன்னும் வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலா முடியல இன்னுமே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சோ காலையில வந்து இந்த வேலை முடிச்சுட்டு எனக்கு வந்து காஸ்கோ போற வேலை இருந்தது சோ அதனாலதான் வந்து கிளம்பிட்டேன் காஸ்கோல யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப நல்லா இருக்கும் சோ எலக்ட்ரானிக்ஸ் தவிர மத்ததெல்லாம் கிட்டத்தட்ட 90 டேஸ்க்கு மேல ரிட்டர்ன் பாலிசி இருக்கும் சோ நான் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கியிருந்தேன் சோ அதையும் அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தேவையானது வாங்கிட்டு வரலாம்னு போயிருந்தேன் சோ எல்லா திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டேன் குவிக்கா இங்கே வந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ மாதிரி காமிச்சிடுறேன் ஆக்சுவலா கொஞ்சம் பொருள் ஜாஸ்தி தான் இருக்கு நான் குவிக்கா சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு
வந்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூக்கு பாலுக்கு அப்புறம் முட்டைக்குதா. ஸோ டிஷ்யூ இங்கே இருக்குது, அண்ட் தென் வந்து ஃப்ரையிங் ஆயில் காலியாச்சு. ஸோ வெஜிடபிள் ஆயில் இங்கே இருக்குது, அப்புறம் வந்து முட்டை இங்கே வச்சுருக்கேன், அண்ட் தென் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு மில்க் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளம்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் மேங்கோ. இது நீங்கள் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பழுத்த பின்னாடி தான் சாப்பிடணும். ஸோ மேங்கோ அண்ட் தென் கிவி, அவக்கேடோ வந்து காயாக எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி காயாக எடுத்திங்கன்னா நம்ம வீட்டில் போய் பழுத்துச்சுன்னா நமக்கு அடிப்படாத பழமாக கிடைக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 6 பழமே வந்து $4.79 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பட்டர் காலி ஆயிடுச்சு. ஸோ பட்டர் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கீ இருக்குது, அப்புறம் பட்டரும் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கெரிகோல்டு ஐரிஷ் பியூர் ஐரிஷ் பட்டர் வந்து சூப்பராக இருக்கும் கீக்கு. ஸோ அது வாங்கியிருக்கோம். அப்புறம் ரித்திகா பாப்சிக்கல் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. ஸோ பாப்சிக்கல் அண்ட் தென் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஸ்கோவில் வாங்குங்க. இந்த ரெண்டு இதுவுமே சேர்த்து 9.49 தான், இந்தியன் ஸ்டோரில் இண்டிவிஜுவலாகவே 6.9 அனும் 7.9 அனும். ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு, அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த சால்மன் ஃபிஷ் வாங்கியிருக்கேன், அண்ட் தென் வந்து இது ட்ராஷ் கவர் காலியாச்சு. ஸோ அது குக்கம்பர் அண்ட் பெப்பர். குக்கம்பர் வந்து யூஸ்வலாக வந்து நெச்சிவில் எடுக்கிறதே போதும், ஸோ இதுக்காக போவேண்ணா அப்படின்ட்டு இங்கே எடுத்துட்டேன். அப்புறம் பெப்பர்ஸும் வந்து அங்கே தான் வாங்குவேன். இந்த மாதிரி பெப்பர் வாங்கினா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணவும் முடியுது, லைக் இதோட டேஸ்ட் ரித்திகாவுக்கு பிடிக்குது, கொஞ்சம் ஸ்வீட் கலந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து கேப்சிகம் பெருசாக எடுக்காமல் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கிறேன். அந்த என்ன வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு. ஸோ ப்ரெட்டு எப்பயுமே ரெண்டாக வரும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டம்தான், பட் ஆனால் வந்து ஒரு 10 days போல் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதனால் ப்ரெட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க வந்து காஸ்கோலேருந்து வாங்கினது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த நம்ம ஊர் முட்டை பிஸ்கெட் மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஸோ அதனால் ஒன்று பாப்பாக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வீட்டில் வந்து டூத் ப்ரஷ் காலி ஆயிடுச்சு, ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கிறது. இனி வந்து ட்ரெஸ் செக்ஷனில் மட்டும் ரித்திகாவுக்கு ஏதாவது டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புறதும். காஸ்கோல் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவுக்கு வந்து டாப்ஸ் வந்து எடுப்பேன் நான். அது அந்த டாப் பல வருஷமாக வந்து நமக்கு நல்லா உழைக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தாது, ஆனால் வந்து அது கிடைக்கல. ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டேன். பயங்கர க்யூவாக இருக்கும், எல்லா நாளுமே வந்து காஸ்கோவில் வந்து ஃபுல்லாக தான் இருக்குவாங்க கூட்டம். ஸோ அதுதான் கிளம்பணும் வீட்டுக்கு. ஃப்ரைடே வந்து யூஸ்வலாக ரித்திகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிலீஸ். ஸோ சீக்கிரம் வந்துடுவா. அதுக்கப்புறம் ஃப்ரைடேனா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு 2-3 வாரமாக வந்து படத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மேக் 2 அப்படின்ற ஒரு படம் போயிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஸோ இந்த தியேட்டர்லேயே வந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அந்த ஷார்க்கோட மூவி நான் மேக் 1 பார்த்ததில்லை, பட் மேக் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கலன்னு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.